வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. தேசிய புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ராமகிருஷ்ணா புற்றுநோய் மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் கதிர் இயக்க சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வு மின்னணு கையேடு வெளியிடப்பட்டது. ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை ராமகிருஷ்ணா புற்றுநோய் மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் கதிர் இயக்க சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வு மின்னணு கையேடு வெளியிடப்பட்டது. மேலும் இந்தியாவின் முதல் எலக்ட்ரா இன்ஃபினிட்டி நவீன இயந்திரத்தின் சேவை துவக்கப்பட்டது. இந்த இயந்திரத்தை SNR அறக்கட்டளை இணை நிர்வாக அறங்காவலர் லட்சுமி நாராயண சுவாமி துவக்கி வைத்தார். இதுகுறித்து ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் புற்றுநோய் ஆராய்ச்சி மைய இயக்குநர் குகன் கூறுகையில், இந்தியாவில் 194,000 பேருக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 25,00,000 பேர் புற்றுநோய் தாக்கம் உள்ளவர்களாகவும், 8 முதல் 9,00,000 பேர் புற்றுநோய் தாக்கப்பட்டவர்களாகவும் கண்டறியப்படுகின்றனர். புகையிலை பொருட்கள் பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் புற்றுநோய் ஏற்படுகின்றது. தொடர்ந்து இருமல், மார்பகத்தில் கட்டிகள் உள்ளிட்ட அறிகுறிகளை வைத்து புற்றுநோயை கண்டறியலாம் என்றார். இந்த தினத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக எலக்ட்ரா இன்ஃபினிட்டி டிஜிட்டல் ஆக்சிலரேட்டர் என்ற நவீன சிகிச்சை தொழில்நுட்பங்கள் கொண்ட கதிர்வீச்சு இயந்திரம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த நவீன இயந்திரம் மூலம் பல்வேறு சிகிச்சை முறைகள் 3-4 நிமிடங்கள் வரை அதிவேகமான முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துல்லியமாக இயங்கும் இந்த இயந்திரம் மூலம் நோயாளிகள் சிகிச்சை பெறும் போது வலியை குறைக்கவும் வாய்ப்புகள் உள்ளன. ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் விழிப்புணர்வு தொடர்பான பல்வேறு பகுதிகளில் மருத்துவ முகாம்களை அமைத்துள்ளது. புற்றுநோய் குறித்த பரிசோதனைக்கு வரும் பொதுமக்களுக்கு சலுகை விலையில் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியின் போது ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் இயக்குநர் சுகுமாரன் மற்றும் கதிர்வீச்சியல் அறுவை சிகிச்சை துறை தலைமை மருத்துவர் கார்த்திகேஷ் உள்ளிட்டோருடன் இருந்தனர். விழிப்புணர்வு தினம், சரிங்களா? இந்த விழிப்புணர்வு தினத்தை ஏன் கொண்டாடுறோம்னா, இந்தியாவில் வந்து புற்றுநோய்க்காக பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை வருட வருடம் அதிகமாகுது. 11,57,000 பேருங்கிறது இன்றைக்கி இந்த குளோபகான் 2018 ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதில் ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் கழுத்து பகுதியில், நுரையீரலில், உணவு குழாயில் இப்படி வரக்கூடிய புற்றுநோய்கள், பெண்களுக்கு மார்பகத்தையும் கர்ப்பப்பை வாயும் அதுக்கப்புறமா சினப்பை முட்டையில் வர புற்றுநோய்கள், இந்த புற்றுநோய்களெல்லாம் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா குணப்படுத்த முடியும். இது தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது, புகையிலை விட்டொழிக்கிறது, அப்புறம் பேப்ஸ்மியர் பண்ணிக்கிறது, மேமோகிராம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பண்ணாலே பெண்களுடைய புற்றுநோய் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும், இதை தவிர்க்க முடியும். ரெண்டாவது, நாங்கள் இன்றைக்கி இந்த புற்றுநோய் சிகிச்சைக்காக ஒரு அதிநவீன எலக்ட்ரா இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு மிஷினை இந்தியாவில் SRS SRT SSS ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம், அதாவது ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதை வந்து புற்றுநோயினுடைய ஒரு தரமான சிகிச்சையை வந்து துல்லியமாக குறைவான நேரத்தில் அதிக நேரம் செலவிடாமல் புற்றுநோய் கட்டிகளை மட்டும் அதிகமாக தாக்கி நார்மல் திசுக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நவீன புற்றுநோய் சிகிச்சை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ரெண்டாவது, இந்த புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக கதிர்வீச்சு சிகிச்சை மிக மிக முக்கியமான ஒரு சிகிச்சை முறை. அந்த சிகிச்சை முறையை பற்றி மக்கள்கிட்ட பல மூட நம்பிக்கைகள் இருக்குது. அது வாய்ப்பு உண்ணாருது, சரியாகாது, கருப்பாயிரும், கரண்ட்டு, இப்படி பல முடி கொட்டினா சரியாக திரும்பி வளராது, இப்படி பல மூட நம்பிக்கைகள். அந்த மூட நம்பிக்கைகளை கலைந்து அவங்க வந்து நான் ஒன்றுமே இல்லை, நார்மலான ரியாக்ஷன் தான், ரேடியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களால் நார்மல் லைஃப்க்கு ரிட்டர்ன் பண்ண முடியும். ரேடியேஷன் அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பக்க விளைவுகள் எல்லாமே டெம்பரவரி, அதை எப்படி எதிர்கொள்கிறதுக்கு நோயாளிகளுக்கு ஊக்கம் கொடுக்குறவருமா, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, உணவு முறைகள் என்னங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்லி ஒரு புற்றுநோய் கதிரைக்கு சிகிச்சையை பற்றிய விழிப்புணர்வு கையேடு வெளியிட்டிருக்கோம். அந்த கையேடு வந்து இபுக் அப்படின்னு சொல்லிட்டு அது இணையத்தில் வந்து அவங்க வந்து கூகுள் ப்ளே புக்ஸில் போய் இபுக்ஸ்ன்னு போட்டால் இது பண்ண முடியும். SRIOR அவேர்னஸ், கேன்சர் அவேர்னஸ் ஓட வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் வந்து இபுக்ஸ் நடித்தாலும் இது வரும். அது தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழியிலையும் இருக்குது. சார், அஜெண்டா மோட்டோனால் வந்து புற்றுநோய் வராதுன்னு சரி.